பொதுவாக நம் காலை பொழுது இனிமையாக அமைந்தால் அந்த நாள் ஒரு சுமூகமான நன்னாளாக அமையும். அப்படி நன்னாளாக ஒரு நாளை மாற்ற நாம் பின்பற்ற வேண்டிய மற்றும் பின்பற்றக்கூடாத 10 காலை பொழுதின் பழக்கங்கள் என்னென்ன என்பது பற்றிய தகவல்களைத்தான் இந்த காணொளியில் காணவிருக்கிறோம். ஹிட்டிங் த ஸ்னூஸ் பட்டன். காலை நேரங்களில் பெரிதும் நாம் வெறுத்து ஒதுக்கும் ஒரு ஒலி என்றால் அது நிச்சயமாக அலாரத்தின் ஒலியாகத்தான் இருக்கும். பெரும்பாலும் நாம் அனைவருமே அலாரத்தை சிறிது நேரத்திற்கு பிறகு ஒலிக்கச் செய்து அந்த இடைவெளியில் தூங்குவதை வழக்கமாக கொண்டிருப்போம். இவ்வாறு 10 நிமிடத்திற்கு அல்லது 15 நிமிடத்திற்கு ஒரு முறை என ஒலிக்கச் செய்து தூங்குவதால் நாள் முழுக்க நீங்கள் சோம்பலாகவோ அல்லது அசௌகரியமாகவோ உணர்வீர்கள். அது மட்டுமின்றி அந்த நாளே கொட்டாவியுடன் தூக்கத்திற்கு ஏங்குபவராக இருப்பீர்கள் நீங்கள். இதற்கான உண்மை காரணம் என்னவென்றால், காலை வேளையில் ஒரே முறையில் விழிப்பு வந்த உடனே அல்லது அலாரத்தின் ஒலி கேட்டவுடன் எழுந்தீர்களானால் அன்று உங்களது உடம்பும் மூளையும் புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். இதுவே நீங்கள் அலாரத்தை பல முறை ஒலிக்கச் செய்து அந்த குறுகிய காலத்தில் உறங்கும் போது உங்கள் மூளையோ குழப்பம் அடைகிறது. அது மட்டுமின்றி குறுகிய கால இடைவெளியில் உறங்கும் போது முழுமையான தூக்கமும் உங்களுக்கு கிடைப்பதில்லை. இதனால் அந்த மொத்த நாளும் உங்களுக்கு சோர்வான நாளாகவே தெரியும் என்கிறது அறிவியல். இனிமேலாவது அலாரம் அடித்தவுடன் ஒரு ஆழ்ந்த சுவாச பயிற்சி எடுத்துக்கொண்டு உடனடியாக எழுந்து நமது அன்றாட வேலை நாட்களை மகிழ்ச்சியான நாளாக மாற்றுவோம். செக் இன் யுவர் போன். பெரும்பாலும் நம்மில் பலர் எழுந்தவுடன் முதலில் பார்ப்பது நமது அலைபேசியாகத்தான் இருக்கும். ஏன், இன்றைய காலகட்டத்தில் நமது அலைபேசி என்பது நமது இன்னொரு விரலாகவே மாறி எப்பொழுதும் நம்முடன் ஒட்டி கொண்டே உள்ளது. இப்படிப்பட்ட நமது செல்லிடப்பேசிகளை காலையில் கண் விழித்தவுடன் காண்பதென்பது நமக்கு மன அழுத்தத்தை அதிக அளவில் கொண்டு வரும். மேலும் சிலரோ தங்களது பற்களை துளக்குவதை கூட தள்ளி வைத்து மொபைலில் மூழ்கி தவிப்பர். அதே போன்று மற்ற சிலரோ எழுந்தவுடன் தங்களது மின்னஞ்சல் எனும் மெயிலை செக் செய்து பதில் அளிப்பர். இவ்வாறான செயல் மூலமாக தங்களின் ஆரோக்கியமும் சீர்கட்டு மன சோர்வையும் ஏற்படுத்திக் கொள்கின்றனர். இதனால் முடிந்தவரையில் உங்களது மொபைலுடன் தூங்குவதை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் இருக்கும் அறையில் உங்களது மொபைலை வைக்காதீர்கள். அத்துடன் காலை கடன்களை எல்லாம் முறையாக முடித்து ஆரோக்கியமான காலை உணவை உண்ட பின்னர் உங்கள் மொபைலை பயன்படுத்துங்கள். இது உங்களது உடல் மற்றும் மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள பெரிதும் உதவியாக இருக்கும். ட்ரிங்கிங் காஃபி ஃபர்ஸ்ட் திங். பொதுவாக நாம் காலையில் எழுந்தவுடன் முதலில் அருந்துவது என்பது காபி அல்லது டீ ஆகத்தான் இருக்கும். அதிலும் சில நபர்கள் பல் துளக்குவதை தவிர்த்து பிட் காபி அருந்துவர். இவ்வாறு அருந்தும் பொழுது அது நமது உடலுக்கு பெரும் கேடாக அமைந்து விடுகிறது. சரி, அப்படி என்றால் என்னதான் அருந்த வேண்டும் என்கிறீர்களா? ஆம், காலையில் காபிக்கு பதிலாக எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் தண்ணீர் அருந்துங்கள். இதனால் உங்களது உடலில் உள்ள நச்சுப் பொருட்கள் எல்லாம் அகற்றப்படும். அது மட்டுமின்றி இவ்வாறு தண்ணீர் அருந்தும் போது மலச்சிக்கல் ஏற்படாது. அதே போன்று உங்களது உடலும் மூளையும் முறையாக இயங்கும். அத்துடன் புத்துணர்வும் கிடைக்கும். மேலும் சுறுசுறுப்பான நாளாகவும் அமையும் அன்றைய பொழுது. நாட் மேக்கிங் த பெட். இந்த காணொளியை காணும் எத்தனை நபர்கள் காலையில் எழுந்தவுடன் பெட் மற்றும் விரிப்புகளை சரியாக மடித்து வைக்கிறீர்கள்? சராசரியாக மிக சொற்ப அளவிலேயே மனிதர்கள் காலை எழுந்தவுடன் தங்களது பெட்டை சரி செய்கிறார்கள் என்கிறது ஒரு ஆய்வறிக்கை. ஆனால் உளவியல் கூற்றுப்படி எவர் ஒருவர் விரைவாக எழுந்து தங்களது பெட் மற்றும் விரிப்புகளை சுத்தம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நாள் உற்சாகத்தை அள்ளித்தரும் வெற்றி நாளாக அமையும் என்கிறது. மேலும் அவர்கள் தன்னம்பிக்கையுடன் மன அழுத்தம் இல்லாமல் எதையும் சமாளித்து வாழ்க்கையில் முன்னேறுபவராக இருப்பார்களாம். லீவிங் த கர்டன்ஸ் க்ளோஸ்ட். திரைகளை விலக்கி நமது அறைக்கும் அகத்திற்கும் காலை நேரங்களில் சூரிய வெளிச்சம் தருவது அவசியம். காலை சூரிய கதிர் நம் மீது படுவது என்பது மிகவும் ஆரோக்கியமான ஒன்று. இப்படி காலை நேர சூரிய ஒளி என்பது நமது கண்ணை இதமாக தட்டி எழுப்பும். அத்துடன் நமது மூளையும் தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டு உற்சாகமான தொடக்கத்தை இனிதே அள்ளி கொடுக்கும் இந்த சூரிய ஒளி. இவற்றிற்கு மாறாக உங்களது அறையை இருட்டாக வைத்திருந்தால் உங்களின் அறையும் வாழ்க்கையும் இருள் சூழப்பட்டதாகவே இருக்கும். அத்துடன் உங்களது மூளையும் உறங்கிய நிலையில் இருந்து உங்களது நாளை சோம்பல் நிறைந்த சோர்வான நாளாகவே மாற்றிவிடும். எனவே எழுந்தவுடன் உங்களது அறையின் திரைகளை விலக்கி ஒளிமயமான நாளை எதிர்நோக்கி காத்திருங்கள். சேவிங் ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் எக்ஸசைசஸ் ஃபார் தி ஈவினிங். காலையில் எழுந்தவுடன் உடம்பை சோம்பல் முறிப்பது என்பது சற்று ஆபத்தான ஒன்று. அவ்வாறு எழுந்தவுடன் உடம்பை வேகமாக வளைத்து நெளிக்கும் பொழுது உங்களின் எலும்பு டிஸ்குகளில் அதீத வலி ஏற்படும். அல்லது சதைப்பிடிப்புகள் கூட சில நேரங்களில் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அதனால் உங்களது காலை கடன்களை முடித்த பிறகு சிறிது நேரம் கழித்து மெதுவாக உங்களின் உடம்பை வளைத்து நெளித்து உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். சிலர் இயல்பாகவே மாலை வேளையில் உடற்பயிற்சியை மேற்கொள்வர். ஆனால் டிக் என்பவர் 2014 நடத்திய ஆய்வின்படி காலை வேளையில் செய்யும் உடற்பயிற்சி மன அழுத்தத்தை குறைத்து சோம்பலை களைத்து ஆரோக்கியமான வெற்றி நாளாக மாற்றித் தருகிறது என்கிறார்.
பிரஷிங் யுவர் டீத் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட். முத்து போன்ற பற்கள் வேண்டுமா? அப்படி என்றால் காலையில் எழுந்தவுடன் உங்களது பற்களை துலக்கி விடுங்கள். ஆனால் சிலரோ பல் துலக்காமல் காபி, டீ அல்லது பழங்களை உண்பர். இதன் அமில திரவத்தால் பற்களை சுத்தம் செய்யாமல் உண்ணும் பொழுது பற்களின் இனாமல் பாதிப்படைந்து பற்கள் பலவீனமாகிறது. மற்ற சிலரோ இதற்கு அதிகப்படியாக காலை உணவு உண்ட பிறகே தங்களது பற்களை துலக்குகின்றனர். இதனால் வாய்களில் உள்ள கிருமிகளால் உடல் ஆரோக்கியத்திற்கு கேடாக அமைகிறது. அத்துடன் முத்து போன்று அமைய வேண்டிய அழகே பற்களின் நிலைமையும் மோசமாகி விடுகின்றது. மேக்கிங் ஃபோன் கால்ஸ். சிலரோ தங்களது காலை வேளையாக எழுந்தவுடன் மணிக்கணக்காக மொபைலில் மற்றவருடன் பேசுதலை வழக்கமாக கொண்டிருப்பர். இந்த பழக்கம் உங்களுக்கு இருந்தால் தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். இது உங்களுக்கும் உங்களுடன் உரையாடுபவருக்கும் சில நேரங்களில் மனக்குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். எனவே முடிந்தவரையில் நீண்ட நேரம் ஒருவரிடம் பேச வேண்டும் என்றால் காலை 9:30 மணி அளவில் பேசுங்கள். இதுவே சுமூகமான நாளை உங்களுக்கு அமைத்து தரும். ஈட்டிங் எம்டி காப்ஸ் அண்ட் சுகர் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். காலை உணவு என்பது நம் வாழ்க்கையில் முக்கிய பங்காற்றுகிறது. அதனால் காலை உணவை தவிர்க்காமல் உண்பதே நல்லது. எனினும் கார்போஹைட்ரேட்ஸ் மற்றும் சர்க்கரை அதிகம் நிறைந்த உணவுகளை தவிர்த்து அதிக புரோட்டீன் உள்ள உணவுகளை உட்கொள்வது மிகவும் நல்லது. ஏனென்றால் புரோட்டீன் நிறைந்த உணவுகள் உங்களுக்கு அதிக சக்தியை கொடுத்து அந்த நாள் முழுக்க திடமான வலிமையுடன் சோர்வின்றி செயல்பட உதவும். டேக்கிங் எ ஹாட் ஷவர். வெந்நீரில் காலை குளிப்பது என்பது மிகவும் இதமான குளியல்களுள் ஒன்று. ஆனால் வெந்நீரில் குளிக்கும் பொழுது உங்களது தோள்களை ஓய்வெடுக்க செய்து உங்களின் இதய துடிப்பையும் குறைத்து மூளையை உறங்க வைத்துவிடும். இந்த செயலினால் நீங்கள் சோம்பலாகவே உணர்வீர்கள். இதுவே குளிர்ந்த நீரில் குளிக்கும் பொழுது சீரான இதய துடிப்புடன், சுறுசுறுப்பான தசையுடன், துடிப்பான மூளையுடன் அந்த நாள் உற்சாகத்துடன் காணப்படும். அது மட்டுமின்றி குளிர் நீர் குளியல் மூலம் மூளை சில திரவங்களை வெளியிடுமாம். இதனால் உங்களது உடலும் மூளையும் சிறப்பாக செயல்படும் என்கிறது அறிவியல் ஆராய்ச்சிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.